நீங்கள் இணைந்திருப்பது காகங்கள் மனிதருடைய பித்திருக்கள் என்று சொல்வார்கள் இறந்த நம் முன்னோர்கள் காகங்களின் வடிவில்தான் இருப்பார்கள் என்றும் பலரும் சொல்வதுண்டு இதன் காரணங்களினால்தான் அமாவாசை மற்றும் அவர்களுடைய நினைவு நாட்களில் இறந்து நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு எச்சல் படாமல் சமைத்து படையலிட்டு அந்த படையலை காகத்திற்கு வைப்பார்கள் காகம் மனிதர்களுடைய ஒற்றுமையை விளக்குகின்ற ஒரு பறவை என்றும் கூறலாம் உணவுகளை பகிர்ந்துண்டு இந்த பறவைகள் மனிதர்களுக்கு ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகளை தனது சகுனம் மூலமாக மனிதர்களுக்கு கூறும் ஒரு பறவை என்றும் கூறலாம் காகம் ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது உடலின் மீது தனது சிறகால் சென்றினால் அவர்களுக்கு அகால மரணம் ஏற்படும் தாங்கள் எங்காவது பயணம் செல்லும்போது உங்கள் திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் தங்களுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டும் காகம் இன்னொரு காகத்திற்கு உணவு பகிரும் காட்சியினை பார்ப்பது மிகவும் இனிமையான செயலை குறிக்கின்ற சகுனமாகும் காகம் பூக்கள் பழங்கள் ஏதாவது இரத்த நகற்களை தங்கள் வீட்டில் போட்டுவிட்டு சென்றால் அவர்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் கூடுகட்ட உபயோகிக்கும் புல் குச்சி போன்றவற்றை கொண்டு போட்டால் பெண் குழந்தை பிறக்கும் மணல் நெல் போன்ற தானிய வகைகள் ஈரமான மண் பூக்கள் காய்கனிகள் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் அந்த பொருட்களின் வகையில் லாபம் ஏற்படும் வீட்டிலுள்ள பாத்திரங்களை காகம் எடுத்துப் போவது நன்மை என்று சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றைக் கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும் காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு நண்பர் சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவு கிடைக்கும் அதேபோல் காகம் தங்களின் எதிரில் இருந்து இடப்புறம் பறந்து சென்றால் லாபம் கிடைக்கும் அதுவே இடப்புறமிருந்து வலப்புறம் பறந்து சென்றால் நஷ்டம் உண்டாகும் என்று பொருளாகும் அதேபோல காகம் தங்கள் வீட்டிலிருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி கத்துகிறது என்றால் தங்களுக்கு தங்க லாபம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் காகம் தென்மேற்கு திசை நோக்கி கரைகிறது என்றால் தயிர் எண்ணெய் மற்றும் உணவு அல்லது உணவு சம்பந்தமான பொருட்களில் லாபம் கிடைக்கப் போகிறது என்று சகுனமாகும் மேற்கு திசை நோக்கி காகம் கரைகிறது என்றால் மது நெல் முத்து பவளம் மற்றும் கடல்வளை பொருட்கள் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் வடக்கு திசையை நோக்கி காகம் கரைகிறது என்றால் ஆடைகள் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்கப் போகிறீர்கள் என்று சகுனமாகும் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி